ஆளுநர் ஆர் என் ரவி அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்தது தமிழ்நாடு அரசு. நீட் விளக்கு உள்ளிட்ட மசோதாக்களை கிடப்பில் போட்டதற்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு அரசு புறக்கணித்த நிலையில் ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து. அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்பு. முதலமைச்சரிடம் உறுதியளித்தபடி நீட் விளக்கு மசோதாவை ஒன்றிய அரசுக்கு ஆளுநர் அனுப்பி வைக்கவில்லை. நூற்றாண்டு கண்ட சட்டமன்றத்தின் மாண்பை ஆளுநர் மதிக்காமல் செயல்படுவதாக அமைச்சர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் தங்கம் விலை மீண்டும் 40,000 தாண்டியது. தொடர்ந்து உச்சம் தொடும் விலையால் மக்கள் கவலை. கர்நாடகாவில் ஒப்பந்ததாரர் சந்தோஷ் பாட்டில் தற்கொலை விவகாரம். போராட்டங்கள் வலுத்ததை அடுத்து பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அமைச்சர் ஈஸ்வரப்பா அறிவிப்பு. பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரை வாங்க டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் தீவிரம். 100% பங்குகளையும் வாங்க தயார் என ட்விட்டர் நிர்வாகத்திற்கு கடிதம். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழாவில் திரளானோர் பங்கேற்று தரிசனம். அண்ணல் அம்பேத்கரின் 132வது பிறந்த நாளை ஒட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மரியாதை. தமிழ்நாட்டில் சமத்துவ நாளாக கடைபிடித்து உறுதிமொழி ஏற்பு. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாக உறுதியேற்கிறேன். புதுக்கோட்டையில் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய போது பாஜக விசிக இடையே மோதல். இரு தரப்பினரும் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. உக்ரைன் மீது 50வது நாளாக ரஷ்ய படைகள் தாக்குதல். முப்படை தாக்குதலால் உருக்குலைந்த மரியுபோல் நகரம். கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. தர்மபுரியில் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் அவதி. சித்திரை முதல் நாளை ஒட்டி குமரியில் விமர்சையாக நடைபெற்றது கனிக்காணும் விழா. வீடுகள் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடத்தி கொண்டாட்டம். நீட் விளக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் கடிதம். திருச்சுழி அருகே பிரசித்தி பெற்ற சொரிமுத்து ஐயனார் கோவில் குடமுழுக்கு கோலாகலம். 21 அடி உயர ராஜகோபுரத்தில் புனித நீரை ஊற்றி வழிபாடு.
வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை. சட்ட வல்லுநர்கள் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மேலூர் அருகே சித்திரை திருநாளை வரவேற்று வெற்றிலை பாக்கை பரிமாறிக்கொண்ட பாரம்பரிய திருவிழா. அறுபத்தி ஐந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. சென்னை மெரினா கடற்கரையில் உயிர்காக்கும் போலீசார் ஒத்திகை. கடலில் சிக்கியவர்களை மீட்டு முதலுதவி அளிப்பது போன்ற விழிப்புணர்வு. பொதுமக்களிடம் அலட்சியம் காட்டிய மதுருவாயில் வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் சஸ்பெண்ட். வட்டாட்சியர் அலுவலகத்தில் ரகசிய ஆய்வு நடத்திய வருவாய்த்துறை ஆணையர் நடவடிக்கை. புதுச்சேரியில் களை கட்ட தொடங்கியது கடற்கரை திருவிழா. பட்டம் விடும் நிகழ்ச்சியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வம். தமிழ்நாட்டில் இன்று நள்ளிரவு முதல் அமலாகிறது மீன்பிடி தடை காலம். நிவாரண உதவித் தொகையை விரைந்து வழங்க மீனவர்கள் கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.